श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवज्ञानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गनाथ षटकोपयतीं तदृष्टं लक्ष्मीनृसिंहजडजत्करुणैकपात्रम् श्रीरङ्गवीररघुराट् षडकोपहृद्यं श्रीवेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये श्रीमत्रङ्गषडारसम्यमिवराल्लब्धागवान्तद्वयम् श्रीमद्वीररहूद्वहात्यषडजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवतं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गद्रीणशासनवशं नारायणं योहिनम् वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यध्नसारमणवद्यगुणम्बुजाकरयम् नारायणात्ययतितुल्यकृपापुषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः सशङ्खचक्रलाञ्छनश्च धूर्ध्वपुण्ड्रमण्डितः कण्ठलग्नसत्तुलस्तु नर्गपद्ममालितः सितान्तरीयसूत्तरीययज्ञश्रोत्रशोभित ममाविरस्तु मानसे गुरुः स वेङ्कटेश्वर अहोभिलेखारूढशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये निशन्तु मे देवदया त्वदीयाः दया तरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुम् रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथ यामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदस्तनिधराणिधृणाय मेने अस्मद्गुरोद्भगवतोऽसिदयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिताय उपदयस्तनया विभूतस्सर्वं यदेव नियमेण वदन्मयाणामाद्यस्य न कुळपथेर्वगुळाभिरामं श्रीमत्तसङ्ग्रियुगलं भणवादिमूर्धना भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवहान् भक्ताग्निरेणुं परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमणिं प्रणदोऽस्मि नित्यं नीलातुङ्गस्तनगिरिदडे स्वप्नमुद्भोद्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्चुष्ठायां श्रीनिगणितं व्यापलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल्बुदुवयाण्डाळरङ्गर्कपर्णदिरप्पावैबल्बदियम् इन्निशयाल्पाडिक्कोडुत्ताळ् नर्पामालै भूमालै चूडिक्कोडुत्ताळ् चोल्लु சூடிக்கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை வாடையுள்ளவல்லவல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கெண்ணெய் விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லேம் ஸ்ரீரங்கராஜ ஹரிஜந்தன யோகதர்ஷியாம் சாட்சாத் க்ஷமா கருணையாம் கொமலாமிவான்யாம் கோதாமரண்ய சரணா சரணம் பிரபத்யே அஸ்மத் குரு பரம்பராயே நம. இன்றைய நாள் மார்கழி 28வது நாள் கடைசி பாகம். கடைசி பாகத்தில் நடுவில் இருக்கக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். இந்த பாசுரம் பார்த்தால் வேதாந்த உட்பொருள்ல ராமாயணத்தோட ஒரு ஸ்லோகத்தில் அர்த்தமே சொல்றது தான் இந்த பாசுரம். அவ்வளவு சீர்மை மிக்க பாசுரமா. அதனால்தான் பெரியவாள்லாம் இந்த பாசுரத்தை ரெண்டு தடவை சேவிக்கணும்வா. நாம் நேர்த்திய அனுபவித்தோம். இந்த பாசுரத்திலேயே போன 26ஆம் பாசுரத்திலேயே பெருமாள் கையில் இருக்கிற பாஞ்சசன்யம் போன்ற ஒரு அழகான சங்கம், அதே சக்தி எடுக்கணும். நல்ல கோட்டியையும் கேட்டாள். 27ஆம் பாசுரத்தில் ஆபரணங்கள் இவை அனைத்தையும் கேட்டாளா. 28ஆம் பாசுரத்தில் கண்ணனையே கேட்கறா. அதான் 26ஆம் பாசுரத்தில் பகவானின் ஆயுதம், 27ஆம் பாசுரத்தில் ஆபரணங்கள், 28ஆம் பாசுரத்தில் கண்ணன் என்ன வரா. முதலில் பாசுரத்தை அனுபவித்து விட்டு இதற்குண்டான அர்த்தத்தை அனுபவிப்போம். கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம், கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம், அறிவொன்றுமில்லாத
ஆய்குல துந்தன்னை பிறவி பெண்டன்னை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு ஓரவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினாலும் தன்னை சிறு பேரழை தரவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையலோரம் வாவாய் கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம். இந்த பாசுரத்துல கிருஷ்ணர் கேக்குறார், அடே நான் சொன்னதை கேளுங்க கோபிகைகளே, நான் உங்களுக்கு பரம் தர போகிறது நிச்சயம். நீங்க தலக்கையா நிக்க நின்னாலும் சரி நிக்காட்டியும் சரி, நான் உங்களுக்கு தரதான் போயாது. நான் எப்பயோ முடிவு பண்ணியாச்சு. ஆனா தரத்துக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு தகுதி இருக்கணுமே. அதை வாங்கறது உங்களுக்கு, ஐ மீன் அதை வாங்கறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு தகுதி வேணும். நான் பெரிய மனுஷனா கொடுத்துட்டு போயிடலாம், அதை வாங்கறதுக்கு தகுதி தேவை. எக்ஸாம்பிள், ஒரு மகா மந்திரத்தையும் உபதேசிக்கணும். அந்த மகா மந்திரமான நாராயண மந்திரம் ஒன்னாம் பாசுரத்திலேயே ஆண்டாளால் சொல்லப்பட்ட மந்திரத்தை உபதேசிக்கிறோம்னா அதுக்கு பிரபத்தி பண்ணணும். பிரபத்தி பண்ணணும்னா அந்த பிரபத்தி பண்ணணும்னா பிரபத்தி பண்ணக்கூடிய பண்றதுக்கு தகுதி உடையவன் தேவை. தகுதி உடையவன் இருந்தால்தான் பிரபத்தி பண்ண வைக்க முடியும். அந்த பிரபத்தில தான் வரக்கூடிய மந்திரம் அந்த மகா மந்திரம். இங்க அதே மாதிரி இந்த கோபிக பெண்கள் கிட்ட கேட்கிறார் பகவான், உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒரு தகுதி இருக்கா அப்படின்னு. ஏன்னா முதல்ல பார்த்தோம், இவாளுக்கு வேதம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, கர்மானுஷ்டானம் கூட தெரியாது. ஆனா கிருஷ்ணனை மட்டும்தான் தெரியும். சிலரா கரைகள் பின்சென்று காணம் சேர் நுன்போம்னு பெருமாள் சொல்லியிருக்கார். கூடி இருந்து பாகவதாளுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உண்ணணும்னு. ஆனா இவா என்ன பண்றான்னா, யாருக்கும் கொடுக்காம காட்டுல மறைச்சுண்டு சாப்பிடுவானா. பின்சென்று கானம் சேர்ந்துன்போம், ஏன்னா கறவைகள் பின்சென்று கானம் சேர்ந்துன்போம். கிருஷ்ண பகவான் பசுவை மேய்த்தால் புண்ணியம்னு சொல்லியிருக்கார். பசுவை மேய்க்கிறாளா இவா, இல்ல பால் தேவையத்துக்காக கரக்கிற பால் கறக்கிற மாடைதான் வளர்க்கிறாளாம். புல், விச் மீன்ஸ் அந்த புல்லதான் வளர்க்கிறாளாம். பசுவை வளர்க்கலையாம், கறவை எப்படி சாப்பிடுவானா? இங்க ரெண்டு அர்த்தம். அந்த பசுவை எல்லாம் பால் கொடுக்க வச்சுட்டு வச்சுட்டு என்ன பண்ணுவா, கறவைகளுக்கு பால் பொடிஞ்சோனே அவ சாடப்படுவா. அவ கொடுக்கறதோ இல்லையோ தட்டி விட்டு சாடப்படுவா. வாட்டுக்க யாருக்கா தருவாளோ அதுவும் தரமாட்டா, தானே சாப்பிடுவா எந்த பாகவத்த ஆளுக்கும் கொடுக்காம. ஆனா ஆமா, இது என்ன உண்மையானா இல்லதான், நோன்புனா ஆயர்கள் ஆனா இப்படிதானே இருந்தா, ஆயர்களோட வேஷத்தை தானே இவா நடிக்கிறா. அந்த வேஷத்தை சரியா நடிக்கணும் உள்ள அப்பதானே அதற்கு பலன். அதனால இப்படி சொல்லடா, கறவைகள் பின்சென்று காணம் சேர்ந்துணுவோம். அந்த கறவைகளை கறந்துட்டு நாங்கள் இன்னும் பாவத்தை தான் சேர்த்துருக்கோம் அப்படின்னு, நாங்களே சாப்பிட்டு இன்னும் பாவத்தான் சேர்த்துருக்கோம். அதுவும் ஆண்டாளே சொல்றா பாருங்க, தான் தோழி சொல்லணும். கறவைகள் பின்சென்று காணம் சேர்ந்துன்போம். கிருஷ்ணன் கேக்குறார், அப்ப ஏன் நீங்க இப்படி பண்ணேன், உங்களுக்கு தெரியுதுல தப்புன்னு, ஏன் இப்படி பண்ணேன்னு கிருஷ்ணர் கேக்குற. அவ சொல்றா, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உண்டன் ஆய்குலத்துன்ற, நாங்க இந்த ஆய்குலத்துல இருக்கோம், ஏன் இதுக்கு தகுதியே இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைன்ட்டு ஆண்டான். அறிவே இல்லை எங்களுக்கு, ஆனா நன்னா சொல்ல மட்டும் சொல்லுவோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு குழந்தை எக்ஸாம் எழுத போகுது, எல்லா குழந்தையும் பார்த்தா சென்டமே வாங்கியிருக்காது, 100 மார்க்குக்கு 90 மார்க் வாங்கியிருக்கும். ஒரு குழந்தை மட்டும் 100க்கு 100 வாங்கிருக்கும். எல்லா குழந்தையும் கேட்கும், டெய் இப்படா 100 மார்க் வாங்கினேன்னு. அந்த குழந்தை பெபேன் முழிக்கும், ஏன்னா நல்லா நொற்று அடிச்சிருக்குமா, அப்படி நொற்று அடிச்சிருக்குமா அந்த குழந்தை. அது போல நாங்கள் நல்லா நொற்று அடிச்சிருக்கோம், என்னதான் சாஸ்திரம் சொல்றதோ.
அப்ப இங்க பார்த்தா வேத மந்திரமும் நொற்று வச்சிருக்கணுமே, வேதம் ஸ்திரீகள் கிடையாது. சரி, சம்பிரதாயத்தை பத்தியாவது என்ன நொற்று வச்சிருக்கணுமே, அதெல்லாம் நொற்று வடிக்க இல்லையா, சம்பிரதாயம் இருக்குன்னு நொற்று வச்சிருக்காளாம், அவ்வளவுதான் வாழ்தான். ஆனா என்ன, கிருஷ்ணரை மட்டும்தான் தெரியுமா. கிருஷ்ண பகவான் சொல்றாரு, அப்ப எனக்கும் ஒண்ணும் இல்ல தரத்துக்கு, கடம்பு கொண்டாளாம். பின்ன ஒரு தகுதியும் இல்ல, எப்படி பகவான் தெரிவார், பகவான் தரத்துக்கு ரெடியா இருக்கார், ஆனா தகுதி வேணும் அல்லவோ பிரபத்தி பண்ணிக்கிறதுக்கான. இந்த பாத்திரமே பிரபத்திய மணி தானே சொல்றது, என்ன சொல்றதுன்னா கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இது மூணு வேணாம், பிரபத்தி தான் பெஸ்ட். பிரபத்தியால வந்து உலரா எல்லாருமே, வேதாந்த உட்பொருள பார்த்து தெரியும் இது, அடியன் அப்புறம் சொல்றேன். ஆனா இந்த பிரபத்தி பத்தி சொல்லக்கூடிய இந்த பாசனத்துக்கு ஈவாளுக்கான தகுதியே இல்லை, எப்படி பகவான் தருவேன்னு பகவான் யோசிக்கிறாராம், அதனால போன்ட்டாராம். ஆனா ஆண்டாள் சொல்றா, ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு புண்ணியம் இருக்கு, அந்த புண்ணிய அந்த புண்ணியத்துக்கு மிஞ்சின புண்ணியம் எதுவும் இல்லைன்றாராம். என்ன, உந்தன்னை பிரபு பெருந்தன்னை புண்ணியம் ஞாபகம். ஆனா இங்க முன்னாடியே ஒரு கேள்வி எழப்படும், என்ன, கிருஷ்ண பகவானை அறிந்திருக்கார்ல, அப்ப எப்படி ஞானமே இல்லாதவர்கள்னு சொல்லுவா அப்படின்னா, கிருஷ்ணன தான் ஒரு கோபிகை ஆயகுலத்தில் பிறந்த குழந்தையாக தான் நினைச்சிருக்காளாம். பரம்பொருள் பரபிரம்மம்னு தெரிந்தும் பெரியாழ்வாரும் ரொம்ப அழகா தன்னுடைய திருமொழியில் மூன்றாம் பத்தில் மூன்றாம் திருமொழியில் ஒன்னாம் பாசுரத்தில் சீலை குதம்பையொரு காது ஒரு காதி சென்னிற மேல்தான் இப்போ சோழ பனை கச்சும் கூரையும் குளிர்முத்தின் கோடாலமும் காலி பின்னே வருகின்ற கடல் வண்ணன் வேடத்தை வந்து காணீர் ஞாலத்தை ஞாலத்து புத்திரனை பெற்றார் அருணங்கை மீர் நானே மத்தாரும் இல்லை. சொல்றாளே நானே மத்தாரும் இல்லைன்னு, ஆயர் குலத்திற்கும் இவனுக்கும் ரொம்ப செட்டாகும், இவன் யாரும் இல்லை, ஆயர் குலத்துக்கு பிள்ளைன்ட்டா, பரபிரம்மத்தை போய் பரபிரம்மம்னு பாவிக்காம. அப்பேற்பட்ட பாவம் இவளுக்கு இவாளுக்கு இருக்கும் இல்லையா, அசோத பிராட்டிக்கு ரொம்ப நன்னாவே தெரியும், ஆயர்களுக்கும் ரொம்ப நன்னா தெரியும், நந்தகோபருக்கும் ரொம்ப நன்னாக தெரியும். வெண்ணையை திருடினான்னு யசோத பிராட்டி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் சொல்ல, அவன் யசோத பிராட்டி உரல்ல கட்டி போட கிருஷ்ணன் பானை வெறுமாறி வச்சிருக்கா, அப்படியே மேல போய் பெரிய பிராட்டியாரையும் சேர்த்து கட்டி கட்டி போட எவ்வளோ கூத்துகள். அதனால இதுவும் ஒரு கோணமா. ஆனா ஒரு புண்ணியம் என்னன்னா, நீ எங்க குலத்துல பிறந்திருக்கல அது புண்ணியமா கணக்காகும்ல, அப்பேற்பட்ட குலத்துல நாங்க வந்து அவதரித்திருக்கோம்ல, அப்ப அதற்கு புண்ணியம் தானே, அறிவே இல்லாத எங்களை நீ இப்படி திருத்தினாயில, அதனால நாங்க ஏதோ கொஞ்சமாவது பாவை நோன்ப செஞ்சுட்டு இருக்கோம்ல. அது போல அப்பேற்பட்டவன் நீ உரையொன்னும் இல்லாத கோவிந்தான்டா. ஆமா, அப்படின்னு பார்த்தா குறை வந்து தப்ப குறை வந்து ஜென்ரலாவே இருக்கக்கூடாது, அது என்ன கிருஷ்ணருக்கு மட்டும் ஸ்பெஷல் அப்படின்னா, குறை வந்து எல்லாருக்குமே இருக்கும், இந்த உலகத்துல இருக்கோம் எல்லாருக்குமே. ஏன் இந்த உலகத்துல பெருமாள் பிராட்டியா இருந்த சூரியகலத்த மாதிரி எல்லாருக்குமே இருக்குமா, பிரம்மா சிவபெருமான் போன்ற அனைவருக்கும் இருக்குமா, குறை இருக்கிறது தவறே இல்லை. ஆனா குற்றம் தான் இருக்கக்கூடாது, குற்றம் குறைக்கும் வித்தியாசம்னா, குற்றம்னா தப்பு, குறைகள்லாம் இவன் கொஞ்சம் அப்படி இப்படிப்பா கேரக்டர்ல எல்லாரும் அப்படிதான், கொஞ்சம் கர்வம்லாம் வரதான் செய்யும், அதெல்லாம் குறைதான், அதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கும். 24 மணி நேரம் யாரும் சத்திய என்னதே தாமச குணம் நல்ல குணத்தையே இருக்க முடியாது, சத்துவகுணத்தையே. ஆனா நீ எப்பவுமே சத்துவகுணத்திலேயே இருப்பவன், அப்பேற்பட்டவன் நீ, நீ எங்களை வந்து நிறுத்துகிறாய், குறையொன்னும் இல்லாத கோவிந்தா. உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்றா. இந்த ஒரு லைன் தான் ராமாயணத்திலே இளைய பெருமாளான லக்ஷ்மணர் ராமர் சீதாவை பார்த்துட்டு கே சொல்லுவாராம், நீங்களும் இந்த சீதா பிராட்டியையும் தவிர மற்ற யார்தான் எங்களுக்கு கதி, அதனால குறையொன்றுமில்லாத கோவிந்தான நீ உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, உன் கூட இல்லாம உன்னையே பரம்பொருளாக பாவிக்காமல் எங்களுக்கு மத்த காரியம் என்ன அப்படின்னு கேக்குறாள் இங்க ஆண்டாள். எப்படி காரியம் என்னன்னு, அறியாத பிள்ளைகளோ அன்பினாள், நாங்க திருப்பி சொல்றா, நாங்கள் அறியாத பிள்ளைகளப்பா, அறியாத பிள்ளைகளோ அன்பினாள், ஆனால் நீ எங்களுக்கு அன்பை காட்டி எங்களை திருத்துகிறாயே, உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. என்னன்னா, பெருமாளுக்கு கோவிந்தான்ற திருநாமம் தான் ரொம்ப பிடிக்குமா, எல்லா திருநாமத்தை விட கோவிந்தான்ற திருநாமத்துக்கே தனி இதான். அதனாலதான் திருப்பதிக்கு போய் கோவிந்தோ கோவிந்தான்னு சொல்றதுக்கு காரணமே பெருமாளோட மனசு குளிர்றதா,
எல்லா திருநாமத்தை விடியும் பெருமாளுக்கு தான் பிடிக்கும். ஆனா பெருமாளுக்கு பசுக்கள்னா ரொம்ப பிடிக்கும். கோவிந்தன்னா அந்த பசுக்களை மேய்த்துகின்றவன். ஏய் பாபா, இதுக்கு இதுக்கு முன்னாடி தானே பசுவன் இவனும் மாடி மேய்க்கிறவன் தானே நினைச்சா? இப்ப திருப்பி என்ன கோவிந்தன்னு பேரு, பசு மேய்க்கிறதுல என்ன இது? திருப்பின் பார்த்தா கிருஷ்ணர் பசு மேய்க்கிறதுலயே அவ்வளோ இதுவான். கிருஷ்ணர் பசு மேய்க்கிற அழகுலயே எல்லாரும் மயங்கிடுவானா? ஏன்னா ஆயர்கள்னா அப்ப பாலை போய் அங்க பக்கெட்டை வச்சு அங்கிருந்து மடியிலன்னு இழுக்கணுமா? ஆனா கிருஷ்ண புல்லாங்குழல்ல ஒரு சவுண்ட வாசாலே வருமா? ஏ ஷாரி காமான்னு இருக்குன்னா இல்ல சேவ வாசாலே மொத்தத்தையும் கொட்டிடுமா? அப்பேற்பட்ட கிருஷ்ணநாயவன். அதனாலதான் இந்த கிருஷ்ணனுக்கு மட்டும் கோவிந்தன் அப்படின்னு பேர். ஆனால்தான் நந்தகோபர்களுக்கும் நந்தகோபர்களுக்கும் இல்லாம அதனால்தான் கிருஷ்ணனுக்கு மட்டும் அப்பேற்பட்ட கோவிந்தனே. குந்தனே சிறுபேர் அழைத்தனும் சீரியல் என்ன முன்னாடிலாம் சொல்லியிருப்பாளே. முதல் பாசனம் எடுத்தா மார்கழி தெங்கால் மது நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிடையீர் சீர் வழங்கும் வாய்ப்பாள் செல்வச்சிறுவீர்கள் கூர்வேல் கொழுந்துடீழம் நந்தகோபன் குமரன் ஏறாந்த கண்டி அசோதை இளஞ்சிங்கம் கார்மையணி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரி தருவான் பாரோர் போல படிந்தேளோ ரம்பாவாய் நாராயணனே அங்க நாராயணன் சொல்றானா? அங்க அங்கு தப்பு என்ன ஆசையாரு சொல்லிட்டாளா? மூணாம் போசனம் என்ன ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி உத்தமன் சொல்றாளா? அடுத்தது ஆழிமடை கண்ணா ஒண்ணு நீ கை கரவே சொல்லிட்டாளா? மாயனை மண்ணு மடமுதலை மைந்தனைன்னு என்னென்னவோ திருநாமத்தை சொல்றா. ஆனா இங்கதான் ரெண்டாவது தடவு கோவிந்தான்றா. போன பாசனத்துல கூடாரே வெள்ளும் சீர் கோவிந்தான் சொன்னா, இந்த இடத்துல நேரா கோவிந்தான்றா. சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே தெரியாதனமா உன்னோட அந்த அந்த பேரதான் சொல்லிட்டான். நம்ம மன்னிச்சுடுவா அப்படின்னு மன்னிப்பு கேட்கறா. இறைவா நீதாராய் பரையலோ ரெம்பாவாய் இறைவா இறைவா எனக்கு நீதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றா. நாங்க உன்னை ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கிறோம்ப்பா, ஆனா நீதான் எங்களை ஒண்ணுமே கவனிச்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்றா. இதேதான் சுவாமி திருமழிசை ஆழ்வாரும் தன்னுடைய நான்முகம் திருவந்தாதியிலேயே எட்டாவது பாசுரத்தை ஏழாவது பாசுரத்தை சொல்றார். இன்றாக நாளையே ஆக இனே சிறதும் நன்னாக நின்னருளென்பாலதே நன்னாக நானுன்னை அண்ணியிலேன் கண்டாய் நாரணனே நீ என்ன அண்ணியிலை. நான் உன்னை நன்னாவே கவனிச்சுக்கிறேன் ஆனா நீ என்ன கவனிச்சுக்கவே மாட்டேங்கிறியே அப்பா அப்படின்னு சொல்லும் போது அப்பேற்பட்ட இறைவா நீதாராய் பரையலோ ரம்பாவாய் எனக்கு நீதான் வேணும் அப்படின்னு நாண்டாள் இப்பாசுரத்திலேயே பிரார்த்திக்கிறாள். நாளைய ரெண்டு பாசுரங்கள் சாத்து முறையில் சாத்து முறையில் வரும் அந்த இரு பாசுரங்கள் நாளை பாசுரத்தை நாளை கரும்பு வைப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த உறவே நமஹா வாழியணிதூப்புல் வருடிகமாந்தா ஸ்ரீயன் வாழியவன் பாதாரவிந்த மலரன் வாழியவன் கோதிராத்தாள் மலரை கொண்டாடி கொண்டிருக்கும் வீதிலா நல்லோ திரள்